அப்படிங்கிறதுலாம் ராமாயணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் மிதிலையில் சௌக்கியமாக இருந்து மறுநாள் கிக்கார்த்தால அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ராமலக்ஷ்மணால் விஸ்வாமித்திரர் யாக கொட்டாய்க்கு அழிச்சின்னு போகிறார். அந்த சமயத்தில் ஒரே கூட்டம்ங்கிறான் கம்ப நாட்டாழ்வார் சொல்லும்போது ஒரே கூட்டமாக இருந்தது. அப்போ அரண்மனையில் மேலே மாடத்தில் மாளிகையில் பால்கனியில் பூப்பந்து விளையாடிட்டு இருந்தாள் சீதாதேவி. அந்த பூப்பந்து அவளுடைய தோயிட்ட போட்டு தோயி இவள்கிட்ட போட்டு இவள் தோயிட்ட போட்டுன்னு அப்படி விளையாடிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பூப்பந்து தோயையும் தாண்டி சீதை விட்ட அந்த பூப்பந்தானது நேர வீதியில் நடந்து வரக்கூடிய விஸ்வாமித்திரர் மேலேயும் படல, பின்னாடி வரக்கூடிய லக்ஷ்மணன் மேலேயும் படல, ராமபிரான் மேலே பட ராமபிரான் குடிஞ்சு இந்த பூப்பந்தை எடுத்து இந்த மாடத்தை பார்க்கறான். அப்போ சீதையும் ராமனும் பார்த்துண்டார். எண்ணருணலத்தினால் இளையல்லின்றுகி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவுகேய நிலை பெறாது உணர்வும் ஒன்றிடைய என்னோடு நலத்தினால்னே ராமபிரான் அந்த முன்னாடி போயின்ட்டுருக்கிற சமயத்தில் விழுந்த அந்த பந்தை எடுத்து அப்படி எடுத்து அப்படி பார்க்குறான் சீதையை. சீதையை பார்க்கறத அதே க்ஷணம் சீதாதேவி ராமனை பார்க்குறாள். அப்போ பார்க்கறத ரெண்டு கண்ணும் பார்த்துக்கிறது. ஃபஸ்ட்டு பார்க்கறத என்னால் கண்ணடு கண்ணினை கவ்வி ஒன்றையினர் கம்பர் சொல்லும்போது ராமன் கண்ணு சீதையினுடைய கண்ணை பற்றுகிறது கவ்வறது அப்படின்னா கவ்வறதுன்னா என்னென்னா இந்த மெட்ராஸ் பக்கம்லாம் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் உள்ள வீடெல்லாம் பார்த்துலாம் தெரியும். வாசலில் கேட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கோம். நாய்கள் ஜாக்கிரதைங்கிறது தெரிஞ்சாந்தானேன்னு கழட்டை திறந்துட்டு போயிட்டா பாத்திர உள்ள அல்சேஷன் வேகமாக நாலு கால் பாய்ச்சலில் வந்து கரெக்டாக அந்த முழங்காலுக்கு அடியில் தான் கவ்வும். அது கரெக்டாக வாயால் அந்த ஆடு செதையில் கவ்வி எப்படி வாய் நிறையா கவ்வின்னு அந்த செதையை கவ்விக்குமோ அந்த மாதிரியாக கண்ணடு கண்ணினை கவ்வி அப்படின்னார். இந்த கண்ணு அந்த கண்ணை எவ்வளவு கவ்வ முடியுமோ அவ்வளவு கவ்வறது. அதே மாதிரியாக சீதாதேவனுடைய கண்ணு எவ்வளவு கண்ணில் கவ்வ முடியுமோ அந்த மாதிரியாக ராமனை கண்ணை கண்ணின் கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று கவ்வியது மட்டும் இல்லை ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதனால் ராமன் பிரான் எந்த ஸ்திரீயும் பார்க்காதவன். இந்த ஒரு பூ விழுந்ததே அப்படின்ட்டு பார்க்கறதே கண்ணை பார்த்தான் சீதையை பார்த்தான். அதே சமயத்தில் சங்கோச்சம் அட்டம் அச்சம் நடம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவாளே இந்த குணமுடைய சீதாதேவியும் ராமபிரானை பார்த்தாள். மருங்கு ஹிலானங்கையும் வசையில்லையனுவே ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினல் மருங்கிலா மாசற்ற சீதாதேவியும் அது வில்லாதி வீரானன் ராமபிரானும் ரெண்டு பேரும் பார்த்துட்ட உடனே ஈர் உடலுக்கு ஓர் உயிராக ஆகினார்கள். அதோடு கூட சீதை பார்த்துட்டே இருக்கிறத இந்த ஒரு திருக்குமாரன் இந்த சாமுத்ரிகா லட்சத்தோடு கூடின யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அருணாச்சல கவிராயர் இவர் யாரோ என்ன பேரோ அப்படின்னு சீதாதேவி பார்க்கிறாள். ராமன் பார்க்கிறாள். சீதை பார்க்கிறாள். ராமன் பார்க்கிறாள். அப்போ ரெண்டு பேரும் பார்க்க பார்க்க என்னாச்சுன்னா இரண்டு உடலுக்கு ஓர் வீராக இரண்டு பேரும் கலந்து விட்டார்கள். அதோடு கூட கருங்குடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இப்படி சாதாரணமாக மும்பையில் உள்ள டீன் ஏஜில் உள்ள பையன் டீன் ஏஜில் பையன் மாதிரி பார்த்துக்கக்கூடிய குழந்தைகள் அல்ல இவர்கள். இவர்கள் யாருங்கிறத கம்பன் சொல்கிறான். ஏன்னா ராமாயணத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடியே ராமனும் சீதையும் பார்த்துட்டாலும் சில பேருக்கு இது லைசன்ஸ் கொடுத்தாப்புல ஆயிடும். அதனால அந்த மாதிரியோ அப்படின்னா இல்லை கதையை கொஞ்சம் நான் டிலே ஆனாலும் கவனித்து கேளுங்கள். இவர்கள்
இப்போ சேரக்கூடிய தம்பதிகள் இல்லை, இவர்கள் ஆதி தம்பதிகள். முன்னாடியே பார்க்கடலில் திவ்ய தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ரெண்டு பேரும் பார்க்கடலை விட்டு வைகுண்டத்தை விட்டு இங்கே அவதார நோக்காக வந்தபோதும் பிராட்டியானவள் ஜனக வந்து மிதிலையில் தோன்றினால் ராமபிரான் அயோத்தியில் அவதாரம் பண்ணினால் அது என்ன ஆச்சு அப்படின்னா, முந்தியெல்லாம் 40 வருஷம் முன்னாடி நாங்களாமே மும்பைக்கு போகிறதா இருந்தாலோ சென்னைக்கு போகிறதா இருந்தாலோ சென்னையில் மும்பை வர்றதா இருந்தாலோ மும்பை பயில் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ரெண்டு ராத்திரி ஒரு பகல் இருக்கல்லவா, அதில் தான் எல்லோரும் டிக்கெட் புக் பண்ணிட்டு போவார்கள். அதில் என்ன ஆகும்னு கேட்டால் மாமாவுக்கு S1 மாமிக்கு S10. டிக்கெட்டு கிடையாது, நிறைய சம்மர் வெக்கேஷனில் டிக்கெட் ஒரு மாதிரியாக கிடச்சி மாமா S1 ஏறிவிட்டார், மாமி S10 ஏறிவிட்டால் கடைசியில் எல்லா சாமானையும் மாமா இருக்கிற S1 ஏற்றி விட்டுட்டு தான் மாமி அங்கே S10 ஏறி இருக்கா. ஏறினாலும் கூட அத்தனை சாமானையும் இறக்கின்றவர் S10லேருந்து எங்கே மாமி வரப்போகிறா அப்படின்னு எப்படி பார்த்துட்டே இருப்பாரோ, அந்த மாமியும் S10 இறங்கின மாமி மாமா எல்லா சாமானையும் இறக்கிவிட்டாரான்னு எப்படி S10லேருந்து S1 பார்க்க வருவாளோ, இந்த பார்க்க வர சமயத்தில் அந்த மாமாவும் மாமியும் பார்த்துட்டா எப்படியோ அப்படிதான் வைகுண்டத்தில் இருக்கிற திவ்ய தம்பதிகள் ஒருத்தர் மிதிலை ஒருத்தர் அயோத்தி. அதனால் அவர்கள் வந்து அப்படி சேர்ந்த சமயத்தில் ஒருத்தரை பார்த்துட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவர்கள் திவ்ய தம்பதிகள் அல்லவா. அதனால் இது வாசாமு கோச்சரம் இவர்கள் சந்தித்த விதம். இருந்தாலும் இவர்களுடைய சந்திப்பை கட்டாயம் அவசியம் வர்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கம்பர் வர்ணிக்கிறார். அனே விஸ்வாமித்ரர் ஜனகர்ட்ட ஐச்சின்னு வந்து புத்திரௌ தசரதஸ்யேமு க்ஷத்ரியௌ லோக விஸ்ருதௌ திரஷ்டு காமௌ தனுஷ்ரேட்டம் யதேதத்வை திஷ்டதி. தசரத குமாரர்கள் இவர்கள் பொங்காத்தில் இருக்க வில்ல பார்க்கறதுக்காக தான் ஐச்சின்னு வந்திருக்கேன் அதனால் அப்படின்னு சொன்னார். உடனே தசரதன் உடனே ஜனகர் சொல்கிறார் விஸ்வாமித்திரத்தை, நீங்கள் எதை சொன்னாலும் நான் தட்ட மாட்டேன், ஆனால் இவர்கள் குழந்தைகள் அல்லவா, இந்த குழந்தைகிட்ட போய் அப்பேற்பட்ட வயிற்ஃபுல்லாக உள்ள வில்லை காமிக்க சொல்கிறீங்களே, நான் இந்த வில்லையை நான் எதுக்காக சீதைக்கு பணைய வைத்தேன் தெரியுமா, எங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த வில்லு எங்கள் ஆத்திர பூஜையில் இருந்துட்டுருக்கு, சீதாதேவி எனக்கு கிடைக்கா பூமியில் கிடைத்தால் அந்த சமயத்தில் அசரீரவாக்க உன்னுடைய பெண்ணு அப்படின்னு சொன்னால் அதனால் என் குழந்தையாகவே வளர்த்துன்னு வரேன். சீதை விளையாடுற சமயத்தில் அம்மானை விளையாடுற சமயத்தில் அவளுடைய அம்மானை இந்த வில்லியனுடைய பெட்டிக்கு அடியில் போய்விட்டது, அதனால் சீதாதேவி இந்த வில்லு பொட்டியை நகர்த்திட்டு இந்த அம்மானை எடுத்துன்னு வந்தால் இது 5000-10000 ஆட்கள் வந்து இழுக்க வேண்டிய பொட்டி, அப்பேற்பட்ட பொட்டி, இப்படி திரும்பி இருந்ததை பார்த்துட்டு யார் இதை நகர்த்தினான்னு கேட்டேன், இது 10000 பேர் வந்தால் தானே நகர்த்த முடியும், இந்த பொட்டி யாரால் நகர்த்த முடியும் அப்படின்னு எல்லாரும் பதில் சொல்ல கடைசியில் சீதாதேவி இதில் அடியில் என்னுடைய அம்மானை உள்ளே ஓடி விட்டது, நான் தான் நகர்த்திட்டு எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சீதை சொன்னவுடனே பெரிய கவலை வந்துடுது ஜனகனுக்கு. ரேங்கப்பா இந்த புட்டியை இடதுகையால் சர்வசாதாரணமாக நகர்த்துறாள்னா அதுக்கு தகுந்த கணவர் இவருக்கு கிடைக்க வேண்டாமா, ஆனால் இந்த வில்லு பொட்டியில் இருக்கிற வில்லை யார் எடுத்து நிமித்தி இதில் உள்ள நாங்கயத்தை எடுத்து அதில் கட்டி வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு முன்னாடி ஒரு தடவை சுயம்பரமே வச்சுருந்தேன் நான், வச்சிருந்தா எல்லாரும் வந்தார்கள், ஒத்தர் பாக்கி இல்லை. ஆத்வீபாம் தரதோப்பியமீ நிருபதய சர்வே சமபிராகதாக, ஒரு தீபத்தில் கூட பாக்கி இல்லாமல் எல்லாரும் வந்தார்கள். வந்தால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தூராது ஆலோக்கிய கழிச்சுதுன்னு வந்தவர்கள் எல்லோரும் அந்த வெள்ளு பொட்டியை பார்த்தோடனே எல்லாருக்கே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடுது, யாரால் அந்த வில்லு எடுக்க முடியும் அப்படின்னு. ஒருத்தர் எட்டே இருந்தே பார்த்தார், தூராது ஆலோக்கிய கேச்சிது, எட்டே இருந்து பார்த்தோடனே தெரிஞ்சுட்டார் இது நம்மளால் முடியாது அப்படின்னு. சில பேர் கிட்டக்க வந்தார்கள், வந்து அந்த பெட்டியினுடைய மூடியை திறந்து இருக்கக்கூடிய அந்த வில்லு அப்படியே உத்து பார்த்தார்கள், எப்படி தடவி பார்த்தார்கள். அப்புறம் சில பேர் என்ன பண்ணால் அதை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி போயிட்டார்கள், ஐயா அதை வில்ல நிமித்த சொன்னேன் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக கூப்பிடல, அதுக்கு ஒரு க்யூ வந்துட போகிறது, நீ மாதிரி நமஸ்காரத்தை ஆரம்பிச்சுட்டீங்களே அப்படின்னு உடனே தடுத்த உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை இது சிவ தனுசு இல்லையா, எனக்கு பரமேஸ்வரன் தான் இஷ்ட தெய்வம், அதனால் அவருடைய தனுசுங்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன்னு சொன்னார்கள்.
யாருமே இந்த வில்லை நிமித்தி வளைச்சு நான் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆனந்த ராமாயணத்தில் இந்த கதையை சொல்கிறத இந்த சீதா ஸ்வயம்வரத்தும் போது ராவணனும் வந்தான் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆகாசத்தில் புஷ்பக விமானத்தில் போயின்ட்டு இருந்தான் ராவணன். மிதிலேல ஒரே கூட்டமாக இருந்தது. கூட்டமாக இருந்தவுடனே மந்திரியை கூப்பிட்டு கேட்டான் பிரகஸ்தனை, என்ன ஒரே கீழே கூட்டமாக இருக்கு அப்படின்னான். உடனே அவள்லாம் சொன்னாள், இதுதான் மிதிலை கூட்டம், என்னன்னா ஜனகர் வீட்டு மாளிகை. என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை அவாத்தில் ஒரு பொண்ணு இருக்காள் சீதா. ஆ, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேனே, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, இல்லை வில்ல பணையம் வச்சிருக்கார், வில்லார் எடுத்து நிமித்தி வளைத்து நான் ஏற்ற கற்றாலோ அவளுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் அப்படின்னு சொன்னவுடனே என்ன சொன்னானா ராவணன் விமானத்திலேருந்து, இந்த ஜனகனுக்கு அறிவே கிடையாது, இதுக்கு யாரை கூப்பிடணும்னு அவருக்கு எண்ணம் வேண்டாமா, நான் கைலாச பர்வதத்தையே அப்படியே தூக்கி ஆட்டினவன் அல்லவா, ஆந்தோழிதோ புஜாரி புஜாரிகி கைலாசோ ஏனவையுமையா, கைலாசத்தை தூக்கினவன் என்னால் தூக்க முடியாதா, முதல்ல எனக்கு என்ன இன்விடேஷன் கூப்பிட்டாட்டாலும் பாதகம் இல்லை, என்னுடைய வீரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பக விமானத்தை இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிதிலேல இறக்கி அந்த கூட்டத்தில் பச்சை துறையோட ராவணன் வரான். ராவணனை பார்த்தோடனே ஜனகர் நடுங்கி விட்டார். வந்தோடனே ஜனகரை பார்த்து கேட்டானா, ஏயா இதை முதல்ல எங்கிட்டனேயா சொல்லணும், என்ன மாதிரி ஒரு பலசாலியை விட்டுட்டு சோழி சொப்பானிகள்லாம் ஆயிடுச்சு வந்து இந்த மாதிரி உட்காந்து வச்சுன்னு நீங்கள் தினம் தனுர்பங்கன்னு ஆரம்பிக்கிறீங்களே, எங்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு உடனே, இல்லை இல்லை எக்ஸ்கியூஸ் மீ இங்கிலீஷில் தானே சொல்லுவா இல்லவா, இல்லை இல்லை நீங்கள் மன்னிச்சுக்கோ அது ஒன்றும் இல்லை பாதகம் இல்லை, அதனால் என்ன அப்படின்லாம் சமாதானப்படுத்த உடனே இங்கேருந்து வந்தான் ராவணன். வந்துட்டு என்ன பண்ணிட்டான், இந்த வில்லை பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வீரம் வந்தது. உடனே 20 கையாலையும் இந்த வில்லை எடுத்துட்டான், 20 கையாலையும் இந்த வில்லை எடுத்துட்டான். ஒரே அப்ளாஸ் ராவணன் எடுத்து விட்டார் அப்படின்னு. எடுத்தது மட்டும் இல்லை, அதை நிமித்தினான், நிமித்தது மட்டும் இல்லை, 10 கையால் கீழே பிடிச்சினான், 10 கையால் மேலே வளைச்சான். அதையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட, ஓஹோ இவரால் தான் முடியும் போல இருக்கு அப்படின்னு. 4 கயிறு கீழே கிடக்க அந்த 4 கயத்தை என்ன பண்ணா, அந்த கயத்தை அப்படி எடுத்து பேலன்ஸாக மேலே உள்ள குக்கியில் மாற்றுறதுக்காக இந்த கயத்தை எடுத்துன்னு மேலே கண்டு போகிற சமயத்தில் அது என்னாச்சு, இந்த மாதிரி மார்பிள் ஃப்ளோர் அது கீழே வச்சது என்னாச்சு, அப்படியே லைட்டாக வைக்கி விட்டது, வைக்கிட்டது வைக்கிட்டே போய் வைக்கிட்டது போனது மட்டும் இல்லை, ராவணன் அப்படியே கூப்பிட மல்லாக்க விழ ராவணன் மேலேருந்து வில்லானது விழ விழுந்தவுடனே அங்கே ஃபயர் ஸ்டேஷன்லாம் வச்சிருக்கார் பக்கத்தில் ஜனங்கள், இதெல்லாம் நடக்கும்னு உடனே விசில் அடிக்க எல்லாரையும் கூப்பிட உடனே எல்லாருமா வில்லை தூக்கினா, அதுக்கு மேலே கதையில் சொல்கிறதா இல்லையான்னு புரியல, ராவணனை எழுப்பினா பின்பக்கம் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்ன்றான். சத்வத்ஸ்ரேஷு தசாஸ்யஸ்ஸா விஷ்டாமூத்ரம் ததா கரோதி. அவரை நேரம் பின்னாடி அழிச்சுன்னு போங்க, அவரை பாத்ரூமுக்கு அழிச்சுன்னு போங்க, பாத்ரூமுக்கு அழிச்சுன்னு போகணும்னு எல்லாரும் சொல்லி அந்த மாதிரி ஆன கதை. இந்த வில்லு சாதாரண வில்லு இல்லைங்கிறார் ஜனகன், இது சாதாரண வில்லு இல்லை சுவாமி, குழந்தைகள் இவர்கள் இவாட்ட போய் காமிக்க சொல்றேன், அழிச்சுன்னுவா ஜனகா அப்படின்னு சொன்னி, தனு ராணியதாம் திவ்யம் கந்தமால்ய விபூகிதம். அந்த ஆட்கள்லாம் அந்த வில்லு பொட்டியை கொண்டு வந்து மஞ்சூஷா அஷ்டசக்கராந்தாம் சமூகஸ்தே கதஞ்சனா அப்படின்னு அந்த வில்லு பொட்டி வந்தது. வில்லு பொட்டியை திறந்தார்கள். ததேத தனுஷாம் சிரேஷ்டம் ஆனீதம் முனிபுங்கவ தரிசைய ஏதத் மகாபாக அனையோகோ ராஜபுத்திரையோ. உடனே ஜனகர் சொன்னார் விஸ்வாமித்திரட்ட, இந்த வில்லை நீங்களே ராமலட்சுமண ஆளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். காரணம் என்னன்னு கேட்டாக்க, ஜனகருக்கு இது வரையும்தான் பல பேர்கிட்ட இந்த வில்லை காமிச்சு காமிச்சு யார் கூட வில்லை யார் ஒருத்தர் கூட இந்த வில்லை எடுக்காததுனால அவர் என்ன நினைச்சாரா, நான் ராசி இல்லாதவன், நான் காமிச்சு யாருமே வில்லை தூக்கல, அதனால் இந்த மகரிஷி காமிச்சு ஒரு கால் ராமன் நானேற்றினால் என் பொண்ணு கல்யாணம் ஆகுமோ, நிர்வீரம் ஒருவீதலம் வீரமில்லாத பூமியாக போயிடுதுன்னு நானே ரொம்ப விரக்தியாக சொல்லிட்டேனே, அதனால் ராமன் வில்லை நானேற்றினால் நம் எண்ணம் நிறைவேறுமே அப்படின்னு சொல்லதான், விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம்
வத்சராமதனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். இந்த ஸ்லோகம் எல்லா உபன்யாசக்காரனும் சொல்லுவார்கள். இந்த வத்சராம தனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீதுன்னு இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லாமல் ராமாயணம் சொல்ல முடியாது. அதாவது விஸ்வாமித்திரர் இந்த வில்ல பாருன்னு சொல்கிறார் ராமலக்ஷ்மணால். அப்போ ஏற்பட்ட இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுவார்கள். சொல்லாதவா கிட்ட நீங்களாம் நிறையா கேட்டிருப்பீள். அடியேன்னு இதாக காசு சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை எப்படி வேணாலும் பிரிக்கலாம். முதல்ல என்ன சொன்னார், வத்சா அப்படின்னு கூப்பிட்டார், குழந்தாய் அப்படின்னு கூப்பிட்டாராம். வத்சேதி சாதரம் சம்போதனம்னு, வத்ச அப்படிங்கிற வார்த்தையே என்ன ஒரு அடையாளம்னால் குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வத்ச என்றால். அதோடு கூட தன் குழந்தைக்கு வைக்கக்கூடிய அன்பிற்கே வாத்சல்யம் அப்படின்னு பேர். வயத்தில் பிறந்த குழந்தைக்கு வைக்கிற, வயத்தில் பிறந்த குழந்தைகிட்ட வைக்கிற பிரியத்துக்கு தான் வாத்சல்யம் அப்படின்னு பேர். ஸோ இவர் வத்சான ராமபிரானை பிள்ளையை கூப்பிட்றாப்புல கூப்பிட்றாராம். காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவர் போன ஜென்மாக்களில் மகாவிஷ்ணுவை குறித்து தபஸ் பண்ணி மகாவிஷ்ணு பிரசன்னமாகி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவுடனே நீர் எனக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே மகாவிஷ்ணு சொன்னார், இந்த மாதிரி நிறைய பேர் வரம் வாங்கியிருக்கா, அவாவா ஒத்தருக்கும் ஒத்தொத்தருக்கும் வரம் கொடுக்குறாப்புல நான் அவதாரம் பண்ணிட்டான் தான் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் லோகத்தில். அதனால் நான் வந்து வேறு ஒருத்தருக்கு புள்ளியாக பிறந்து உங்களுக்கு சிஷ்யனாக இருக்கேன் அப்படின்னாராம். ஏன்னு கேட்டார் விஸ்வாமித்ரர். புள்ளிய காட்டில் சிஷ்யன்ட்ட தான் பரிவு ஜாஸ்தி, சுவாதீனம் ஜாஸ்தி. நான் உங்களுக்கு சிஷ்யனாக இருந்து புள்ளியாக இருந்தால் என்ன ஆனந்தத்தை கொடுப்பேனோ அந்த ஆனந்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் முன்னாடி சொல்லி அதன் பிரகாரம் இந்த ராமாவதாரத்தில் விஸ்வாமித்ருக்கு புள்ளையாக பிறக்காமல் சிஷ்யனாக ஆகி ராமருக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்தார். அதனால தான் இதுக்கு முன்னாடியே கிரகான வத்ச சலீலம் அப்படின்னு முன்னாடியே வத்சான ஒரு தடவை கூப்பிட்ருக்கார். அதனால் வத்சா அப்படின்னு ராமரை குழந்தைய கூப்பிட்றாப்புல தான் கூப்பிட்டார். வத்சான்னு கூப்பிட்டவுடனே ரெண்டு பேரில் ஜூனியர் லக்ஷ்மண சுவாமி. அதனால் குழந்தைன்னு கூப்பிட்டவுடனே ரெண்டு பேரும் குழந்தையாக இருந்தாலும் ரெண்டு பேரில் ஜூனியர் லக்ஷ்மணாக இருக்கிறதுனால லக்ஷ்மணன் ஏந்துன்னுட்டான். லக்ஷ்மணன் ஏந்துண்ட பார்த்தார் விஸ்வாமித்ரர், அடாடா இளைய பெருமாள் ஏந்துன்னுட்டாரே, ராமருக்கு உள்ள திறமை இவருக்கு கட்டாயம் உண்டே. உருகா இவர் வந்து வில்ல ஆரோபணம் பண்ணிட்டா பந்தியை வச்ச பிரகாரம் சீதையை லக்ஷ்மணருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னாகும்னா இந்த நாள் மாதிரி அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகாமல் தம்பிக்கு கல்யாணமான கதையாக ஆகிடுமே, பரிவேற்ற தோஷம் வந்துடுமே. ஏன் தினம்னா உட்காரு ஒன்றை கூப்பலன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஆனால் வத்சா குழந்தாய் இன்னொன்னே லக்ஷ்மணன் ஏந்தினோடனே ராமதனு பஷ்ய அப்பா லக்ஷ்மணா இந்த ராமனுடைய தனுஷை பாரு அப்படின்னாராம். ராமனுடைய தனுசு பாருன்னு சொன்னவுடனே லக்ஷ்மணன் ரொம்ப இங்கிதம் தெரிஞ்சவன். உடனே பார்த்தார், ஓ அண்ணா ஆரோபணம் பண்ண வேண்டிய ஒரு வில்லு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே ஏந்தினுட்டு அப்படியே கும்பிட்டு போட்டு உட்காந்துட்டான். உடனே வத்ச ராமா குழந்தாய் ராமா அப்படின்னு கூப்பிடுறார். என்ன காரணம்னால், ராமா ராமா உன் குழந்தைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி இதோட சரி, இனிமே நீ பேச்சுலர் ராமன் கிடையாது, நீ இந்த வில்லை எடுத்து ஆரோபணம் பண்ணி சீதாராமனாக ஆக வேண்டும், கல்யாண ராமனாக வேண்டும், அதுக்காக தான் உன்னை குழந்தாய் ராமான்னு கூப்பிட்றேன்னு. வத்ச ராமா ராமா இந்த இடத்துல உன்னுடைய வீரத்தை காக்க காட்ட வேண்டிய இடம், உன்னை வத்ச ராமான்னு கூப்பிடக்கூடாது. சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் வீரராகவன் பெயர் பெருமாளுக்கு, ஏ வீரராகவான்னு கூப்பிடணும். அந்த மாதிரி கூப்பிடலை. காரணம் என்னன்னு கேட்டால், வத்சராமான்னு கூப்பிட்டதுக்கு காரணம்னா, ராமா குழந்தாய் ராமா நீ இங்கே வந்து இந்த வில்லை முறித்து சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிற பரியந்த குழந்தையாகவே இருக்கணும். அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னா, இல்லை கட்டாயம் கூட ஞாபகப்படுத்தி ஆனும். குழந்தையாக தான் வந்து மகாபலிகிட்ட, குழந்தையாக தான் வந்து தானம் வாங்கிட்ட, ஆனால் அளக்கிற சமயத்தில் உலகந்தோட ஆகிட்டேயே, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் இங்கே ஏந்து வரத்தேலையும் குழந்தையாக இருக்கணும், வில்ல தூக்கத்தேலையும் குழந்தையாக இருக்கணும், சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதாலையும் இதே ரூபத்தோடு இருக்கணும்னு வத்சராமா வில்லை பார் அப்படின்னார். என்ன காரணம்னா, வில்லு எப்படி இருக்குங்க, எந்த ஆங்கிளில் இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தனு பஷ்ய வில்லை பார், வில்ல காமிக்க வேண்டியதுதான் என்னுடைய டியூட்டி, அதுக்கு மேலே உன்னுடைய திறமை. தனு பஷ்ய அப்படின்னார்.
ராம, ஆராயாமல் இந்த வில்லை தூக்கி ராவணன் மாதிரி ஏதானு அவமானப்படக்கூடாதுப்பா. அதனால நன்னா நின்று கவனித்து இந்த வில்லை பார், தனுஷ் பஷ்ய, வில்லை மட்டிலும் பார் அப்படின்னார். காரணம் என்னென்னா, இங்கிதக்கியாக கோசலாகான்னு கோசல தேசர்கள் இங்கிதம் தெரிஞ்சவர்கள், நான் வில்ல பாருன்னு சொல்கிறேனே தவிர அதுக்கு மேலே உள்ளத்தெல்லாம் அப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி பாயசம் எப்படி வச்சுருக்கா பாருங்கோ அப்படின்னு சொல்லுவாள் பஞ்சியில். பாருங்கோன்னே பார்க்க மாட்டேன், பார்த்துட்டு தானே இருக்காரு, ஏன்னா ஒரு பொடி பிடிங்கோன்னு அர்த்தம். அந்த மாதிரியாக வில்ல அதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ தான் பண்ணணும், உன்னுடைய இஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் வத்சராம தனுப்பஷ்ய தனுப்பஷ்ய வில்லையே பார், நது மாம் பஷ்ய, என்ன பார்த்துடாதுப்பா, வில்ல எடுத்து ஆரோபணம் வில்லையே பார்க்க வேண்டும். தனுப்பஷ்ய தனுரேவ பஷ்ய இதானையும் சீதாம் ந பஷ்ய, அதனால் சீதையை இதே எங்கேயான்னு பார்த்துட்டு கோட்டை விட்டுறாத வில்லை, அதனால் வில்லையே பாரு அப்படின்னு கொஞ்சந்தான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்கா வியாக்கியானக்காரா. அந்த மாதிரியாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் வத்சராம தனுப்பஷ்ய இதி ராகவம் அப்ரவீது அப்படியே ராமன் எழுந்தது எப்படி இருந்ததுனார் கம்பர் கம்பனாடர், ஒழிந்த நெய் ஆகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என்ன எழுந்தான் அப்படின்னு. நம்ம மும்பையிலலாம் ருத்ரிகாசி, மகாருத்ரம், அதிருத்ரங்கள்லாம் ரொம்ப பிரசித்தம். பெரிய குண்டம் போட்டு ரிஷி எல்லா பிராமணும் சேர்ந்துட்டு ஹோமம் பண்ண 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 எப்படி அதுலேருந்து ஜுவாலையானது குப்பு குப்புன்னு கிளம்புமோ, கடைசியில் வசோத்தாராஞ்சுஹோதின்னு வசோத்தார காலத்தில் நெய்யை தாரியாக விடுறது எப்படி அதுலேருந்து ஜுவாலையானது அக்னிகுண்டத்துலேருந்து அப்படி பொங்கி எழுமோ அந்த மாதிரியாக ராமபிரான் பொங்கி எழ எல்லாரும் பார்க்கிறார்கள். சபையோர்கள்லாம் ஒரே தெரியா குவாயம் பாலா கோமலாங்காம், ஆஹா இவர் குழந்தையாச்சே, மிருதுவான அங்கங்களை அழகான அங்கங்களை உடையவராச்சே, இப்போ என்ன ஆக போகிறதுன்னு தெரியலையே. அப்போ தான் சீதாதேவி மாலையோடு அங்கே மாடத்தில் நிற்கக்கூடியவள், அங்கேருந்து பரமேஸ்வரன் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாள். ஹே சம்போ ஹே ரமா காந்தா ஹே விதே ஹே அஸ்மத் புரா கிருதை வ்ரததானாதி புண்ணியைஷ்ட சாபம் சஜ்ஜீகரோத்வயே ஹே சம்போ ஹே ரமாகாந்தா ஹே விதே அஸ்மத் புரா கிருதை வ்ரததானாதி புண்ணியைஷ்ட சாபம் சஜ்ஜீகரோத்து ஹுகயம். ஹே பரமேஸ்வரா, ஹே லக்ஷ்மிநாதா, ஹே பிரம்மன்னே, நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும். நான் இதுவரை எந்த விரதம் தானங்கள் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அந்த புண்ணிய பலனாக இந்த ராமபிரான் இந்த வில்லை ஆரோபிக்க வேண்டும். ஓ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, ஓ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, சிவசம்போ ஸ்வயம்பங்காதர சங்கரா கருணாகர மாமவபவ சாகர தாரகா, ஹே சம்போ ஹே ரமாகாந்தா. இதுவரை எந்தம் நான் பண்ண புண்ணியத்தால் மட்டுமல்ல, ஹே பரமேஸ்வரா, நான் நோன்பு இருக்கிறேன் பரமேஸ்வரா, இந்த ராமபிரான் இந்த வில்லை ஆரோபணம் பண்ணிவிட்டார் என்றால் 14 வருஷம் நான் நோன்பு இருக்கேன் பரமேஸ்வரா. சதுர்தச வத்சராணி முனுவிருத்தி அனுவர்த்தினி விசராமி வனே சாகம் தனுசஜ்ஜம் கரோத்வயவே. 14 வருஷம் நான் ரிஷி பத்திரியாக காட்டிலிருந்து விரதானுஷ்டானம் பண்ணுறேன், அதனால நான் விரதம் இருக்கேன் ராமபிரான் இந்த வில்லை ஆரோபணம் பண்ணணும் அப்படின்னு அவள் பிரார்த்திக்க, ராமபிரான் எழுந்தார். இதம் தனுர்வரம் பிரம்மன்னே சம்ஸ்பிருஷாமிகபாணினாம் யத்னவாம்ஷ பவிஷ்யாமி தோலனே பூரணே பிவாகம்.
என்ன வில்ல பாரு பாருன்னு சொல்றீங்களே, வியக்தமாக சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும், எடுக்கணுமா ஆரோபணம் பண்ணணுமா அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திர கண்ணை காமிக்க, லீலயாச தனுர்மத்ய ஜக்ராகவசனம் முனேகே பஷ்யதாம் த்ரிசஹஸ்ராணாம் பாஹூணாம் ரகுநந்தன ஆரோபயித்வா தர்மாத்மா புரயாமாச வீரியவான் தத்வபஞ்ச தனுர்மத்யே நரஸ்ரேஷ்டோ மகாயஜாகாகன். அத்தனை ராஜகுமாரர்கள் ராஜர்கள் எல்லாரும் ராஜாக்கள்லாம் பார்த்துட்டுருக்கிற சமயத்தில் ஆரோபயித்வான் அந்த வில்லை எடுத்தான், ஆரோபணம் பண்ணினான். அதே மாதிரியாக நான் கயத்தை எடுத்து மேலே கட்டினான். அந்த கட்டுற சமயத்தில் தத்வபஞ்ச தருண் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மாயசா பட்டார் அப்படிங்கிற சப்தத்தோடு அந்த வில்லை வாழ்ந்து முறிஞ்சது. போஜகவி சொல்கிறேன், ராமன் ஏற்றியது இரண்டு, இழுத்தது இரண்டு, ஒடித்தது இரண்டு அப்படிங்கிறான் போஜகவி போஜ ராமாயணத்தில். ஏற்றியது இரண்டு, நானே ஏற்றினான், சூரிய வம்சத்தின் புகழையும் ஏற்றினான். இழுத்தான் இரண்டை, வில்லை வளைத்து இழுத்தான். திருமணம் ஆகுமா ஆகாதா, கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு நினைச்சிட்டு இருந்த சீதாதேவனுடைய மனதையும் பிடிச்சி இழுத்தான். ஒழித்தது இரண்டு இதுனால் வில்லும் ஒழிந்தது, அங்கே வந்த அனைத்து ராஜாக்களுடைய புஜபல பராக்கிரமலும் ஒழிந்தது. ராமே பாகுபலம் விவிருந்ததி தனுர்வம்சே குணாரோபணம் மா பூத் கேவலமாத்மனா திலகிதே வம்சே பிவை கர்த்தனே ஆகிருஷ்டம் நிதராம் ததேவ நபரம் சீதா மனோபித்ருதம் பங்கஸ்தஸ்ய ந கேவலம் க்ஷிதிபுஜாம் தோஸ்தம் பதம்பஸ்ய ச. சீதாதேவி மாலையோடு வந்தாள். அப்போ சொல்கிறான் போஜன், மூணு பொம்முனடி வந்துட்டாளோ ராமருக்கு மாலை போட, லஜ்ஜா கீர்த்தி ஜனகதயா ஜனகதனயா சைவ கோதண்ட பங்கே திஸ்ரகன்யா நிருபமதயா பிரஜிரே ராமச்சந்திரம். சீதை ஒத்தி மாலையோடு வரத்தே பாக்கி பக்கத்துலேயே ரெண்டு பெண்கள் மாலையோடு வந்து விட்டார்கள். ராமர்கிட்ட மாலையை போடுறதுக்காக வந்தார்கள். ராமர் பார்த்தார், அடாடா இது ஏகதாரா விரதமாச்சே, இது அடுத்த கிருஷ்ணாவதாரம்னா ஜமாய்க்கலாம், இது வந்து ராமாவதாரமாச்சே, வில் இல் சொல் எல்லாம் ஒன்றாச்சே, அதனால் ஒன்லி ஒன் அப்படின்னாராம். மூணு பேர் வரையில் ஒத்தர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்தியா பாணி கிரகண சமய ஜாயசி ஜாத்தகோபா ஒத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பொதுவாக எல்டராக உள்வாள் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மூணு பேரில் ரொம்ப ஸ்மார்ட்டாக கடைசியாக இருக்கக்கூடிய சீதையை தான் ராமர் கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் மூத்தவள் இருக்காளே அவளுக்கு கோபம் வந்துடுத்து. அவள் என்ன பண்ணினாள், பூபைசாக்கம் அப்படின்னாள், வந்த ராஜாக்கள் எல்லாரோடையும் போயிட்டாளாம். அந்த லஜ்ஜேங்கிறவள் வெட்கங்கிறவள் வந்தவா எல்லாரையும் கல்யாணம் பண்ணி போயிட்டாள். கீர்த்திங்கிறவள் என்ன விட்டான்னால் நாலு திக்கிலையும் ஓடி ராமருடைய கீர்த்தியை பரப்ப செலுத்து விட்டாள். லஜ்ஜி எப்படி போயிட்டாள், கீர்த்தி எப்படி போயிட்டாள், சீதாதேவி ராமனுக்கு மாலையிட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கேட்குறதே ஒரு சந்தேகம் வரும், வில்லை வளைப்பவனுக்கு சீதா, வில்லை ஆரோபணம் பண்ணுறவனுக்கு தான் சீத்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த டிரைவிங் ஸ்கூலில் லைசன்ஸ் வாங்கி கொடுப்பா, இந்த டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் ஓட்டி காமிக்கணும் இல்லை, இன்ஸ்பெக்டருக்கு ஏத்தாப்பில் எட்டு போடும் பேர் அப்படி ஓட்டு அப்படி மாமா அப்படி தானே இது மாதிரி ஓட்ட சொல்லுவேன். வண்டியை ஓட்ட தெரியிறதோ இல்லையோ ஆனால் மோதாமல் வரணும் அல்லவா, இன்ஸ்பெக்டரையே வச்சுட்டு அங்கே மோதி இங்கே மோதி நாலஞ்சு நெசிங்களோடு வந்து நிறுத்தினேன் சாங்ஷன் பண்ணுவா இன்ஸ்பெக்டர், மறுபடியும் எல்போர்ட்டு தான் கொடுப்பார் ஆறு மாதம் ட்ரைனிங் பண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வில்லை வளையன்னு சொன்னால் காரை மோதிட்டு வந்த மாதிரி ராமபிரான் வில்லை ஒடித்து விட்டானே, இப்போ ஒடித்தவளுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வேண்டாமா? அப்போ தான் கம்பர் சொல்கிறார், ராமர் என்ன பண்ணுவார், ராமர் ஒடிக்கலேன்னார், ராமர் ஒடிக்கவே இல்லைன்னு இத்தனை கதை சொன்னேன். தத்பபஞ்ச பட்டார்னு வெடிச்சதுன்னு
வில் வந்து படியேறிக்க வந்து நிலையில் கவனித்து கேட்கணும். தடி திமையாமல் இருந்தவர் தாளின் மடுத்த அதுவே நான் நொதி வைத்ததும் நோக்கார் கடிப்பினையாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். கடிப்பினையாரும் அறிந்திலர். ராமனுடைய அந்த ஸ்பீடை யாராலுமே ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் அவெல்லாம் தெரியும், ராமர் எழுந்திட்டத்தையும் வர வேகத்தையும் பார்த்தா அது வந்து முக்கியமான சீன் டிவியில் வராப்பில் அது ஒரு க்ஷணத்தில் வந்துட்டு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளாலே ராமர் வில்லை வளைச்சாலும் வளைக்கலாம்னு எல்லாரும் இந்த கண்ணாஸ்பத்திரி ஐ கிளினிக்கில் போய் அந்த மருந்து போடுறதுக்காக இப்படி கண்ணை காமிப்பாலே ரெண்டு எமையும் பிடிச்சிட்டு அந்த மாதிரியாக வந்தவா எல்லாரும் தடித்திமையாமல் இருந்தவர். கண்ணாஸ்பத்திரிக்கு போனவா அங்கே உள்ள மருந்து போடுறவாள் காமிக்கிறாப்புல எல்லாரும் எமையை பிடிச்சிட்டே இருந்தாலும் கம்பர் சொல்கிறா தடித்திமையாமல் இருந்தவர் தாளின் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார் எடுத்ததோ வளைச்சதோ யாருமே பார்க்கலன்னு அவ்வளவு ஸ்பீடு கடுப்பினை யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் அப்படின்னார் ராமபிரான். சர்வசாதாரணமாக எழுதுகிறார், அந்த வில்லை எடுத்ததை தான் பார்த்தார் படார் அப்படின்னு சத்தம் கேட்டது. இற்றது கேட்டனர் அப்படின்னார். கதை தான் இருந்தாலும் ரொம்ப கதை விடுறாருன்னு தோணும் உங்களுக்குலாம். இவர் ரொம்ப பில்டப் பண்ணுறாரு. இவர் நாங்களும் எத்தனையோ ராமாயணம் கேட்டிருக்கோம். இவர் ரொம்ப பில்டப் பண்ணுறாரு அப்படின்னு தோணும் அல்லவா கதை கேட்குறது. என்ன சொல்கிறார் அப்படின்னால், இவர் ஒடிக்கல்ல அந்த வில்லை வைத்து நிமித்தி அந்த வில்லை வைக்காமல் இருக்கணும் அப்படின்றால் அதுக்கு சரியான பிடிமானம் வேணும் அப்படின்னு பகவான் தன்னுடைய ஒரு திருவடியை இந்த வில்லினுடைய நுனியில் வச்சு அமிக்கிண்டு அதை வளர்க்கறதுக்காக ட்ரை பண்ணுற சமயத்தில் அதுக்கு சைதன்யம் ஏற்பட்டு விட்டது. இந்த வில்லுக்கு சைதன்யம் ஏற்பட்டது மட்டும் இல்லை, இந்த வில்லினுடைய கீழ் கோடியாளர் ராமனுடைய திருவிலையில் பட்டுனத்தை பார்த்தவொடனே அந்த மேல் உள்ள வில்லினுடைய நுனி இருந்ததே, நீ பண்ண பாக்கியம் நான் பண்ணலையம்மா, நீ முந்தி பிரயத்தனப்படாலுமே ராமபிரான் திருவடியை உன் மேலே வச்சுட்டாரே நானும் திருவடியை தொடுவேன்னு அதுவாகவே பொட்டார்னுக்கு விழுந்தது. எடுத்தது கண்டனர் ஈற்றது கேட்டனர் அப்படின்னு தஸ்ய சப்தோ மகானாசீது நிர்காத சமணீஸ்வரனாக பூமி கம்பஷ்ட சுமஹானு பர்வத்தசேவ தீரியதான்னு ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டு எல்லோருமாக ஆச்சரியப்பட சீதர் ஜனகர் கன்னிகாதாரம் பண்ணுறதுக்காக அழிச்சன் வந்தார். ராமபிரான் மறுக்கிறார், பின்னாடி போயிட்டார். விஸ்வாமித்தருக்கு இவ்வளவு தூரம் ஆம்பிள்ள சிங்கமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணினவர் சீத்தி அழிச்சன்னு ஜனகர் கன்னிகாதாரம் பண்ணுறதுக்காக வந்த சொன்னே ராமர் பின்னாடி போயிட்டாருங்கிறது இங்கே இல்லை, சீதை வாக்குனால சொல்கிறார். இதோ இருக்காரே எங்கள் அப்பா கன்னிகாதாரம் பண்ணிக்கிறதுல இவர் மாட்டேர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு நடந்ததெல்லாம் சொல்லுவா, இவர் இருக்காரே கல்யாணத்தை போது என்ன பாடுபடுத்தினார் தெரியுமா அப்படின்னு வேண்டி வாழ்க்கெல்லாம் சொல்லுவாள்லவா. அந்த மாதிரி சீதாதேவி சொல்கிறார், இதோ வந்திருக்காரே உங்க காலத்தில் நமஸ்காரம் பண்ணுறாரு, எங்கள் அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறார், அவிஞ்ஞாஜ பிதிஷ்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோ அனசுய அம்மாட்ட சுவாதீனமாக சொல்கிறாள் சீதாதேவி, இவர் எங்கள் அப்பா சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவா எல்லாம் பண்ணினார். அப்படி இருக்கிறத அப்பா சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இவர்னு சீதாதேவி அயோத்தியா காண்டத்தில் சொல்கிறாள். அதனால் ராமர் வந்து விஸ்வாமித்திரர் பக்கத்தில் பின்னாடி போய் நிற்க உடனே விஸ்வாமித்திரர் வந்து நீங்கள் சொல்லுங்கோ ராமரை கல்யாணம் பண்ணிக்க கன்னிகாதானத்தை ஏற்றுக்க சொல்லுங்கோன்னொடனே பழைய குருடி கதவை திரடினு விஸ்வாமித்திரர் கோபம் வந்துருத்தாங்க. என்ன கோபம் வந்ததுன்னா வில்ல காமின்னா 1000 யோஜனை பண்ணின சின்ன குழந்தையா இருக்கானே ராமன்னு சொல்ல, ராமன் வில்ல முறிச்ச உடனே சீதை அழிச்சன் வந்து கன்னிகாதான மண்டபான்னு ஒரு மரியாதைக்கானு என்னை கேட்க வேண்டாமா, நீ மாட்டுக்கு போனியே ஏதாவது கதை நடந்ததான்னால் அப்படிலாம் கோச்சிக்காதீங்கோ. உங்கள் காலத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் தெரியும், பொண்ணை பெற்றவாளுடைய ஒரு கன்னியாபிதத்துவம் கரு நாம கஷ்டம் அப்படின்னு பெண்ணை பெற்றவாளுக்கு தானே அந்த சிரமங்கள்லாம் தெரியும். அதனால் சுவாமி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த குழந்தைகள்லாம் என்ன நம்பாத்த குழந்தைகளா, யூஎஸில் ஒன்றியா அனுப்பிச்சோடனே ரெண்டு பேரும் அவராள் யூஎஸ்லேருந்து அந்த மாதிரி போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்ட குழந்தைகள் அல்ல இவர்கள்,
இவ அப்பா வாத்த வாத்தியார்லாம் எஸ்ன்னு சொன்னால் தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு கல்யாண தேதி குறிப்பிட்டு பங்குடி மாதம் பௌர்ணமி உத்தரபர்குடி நட்சத்திரத்தில் சீதைக்கு ராமனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாண பத்திரிக்கை எழுதி அனுப்புகிறார் விஸ்வாமித்ரர் அயோத்திக்கு. இப்போ வந்து தூங்கின்ற இந்த தசரதரை வந்து எழுப்புறது, கல்யாண செய்தி வந்து எழுப்புறது. எந்த கல்யாணத்தை பற்றி ஆலோசனை பண்ணுறதே விஸ்வாமித்திர வந்தபோது கல்யாண யோஜனையை நிறுத்தினானோ தசரதன். அப்புறம் ஒரு ஸ்லோகம் மறுபடியும் மந்திராலோசனை பண்ணான்னு பாலகலாரத்தில் ஒன்றுமே கிடையாது. எப்போ ராமர் அழிச்சின் போகிறாரோ வரபடி வரட்டும்னு நினச்சான் தசரதன். கல்யாண ராமனா வரப்போனான், அதுக்காக தான் அந்த கல்யாண சமாச்சாரம் வந்து கேட்க அப்பவும் கேட்குறான். வசிஷ்டரை கூப்பிட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற சம்பந்தமா அப்படின்னு கேட்டவுடனே அவளும் சந்திர வம்சம் உயர்ந்த குலம் அவசியம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வசிஷ்டரை ஆமோதிக்க அத்ய சர்வே தனாத்தியக்ஷாக தனமாதாய புஷ்கலம். கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போய் ஐம்பது ரூபா நோட்டு இருக்கா 100 ரூபா நோட்டு இருக்கான்னு யாரையும் கேட்கக்கூடாது. புஷ்கலம் தனம் ஆதாய அவள் நிறைய நம்மளுடைய கஜானாலேருந்து நிறைய ஐஸ்வர்யங்களை எடுத்துட்டு கிளம்புங்கள் அப்படின்னு சேனைகளோட நகரவாசிகளோட தசரதன் மிதலைக்கு வந்து சேர ஜனகர் எதிர்கொண்டு அழைக்க மறுநாளைக்கு குலு மண்டபத்தில் ஜனகர் ஜனகருடைய தம்பி குஷத்வஜன் எல்லாரும் ஒரு பக்கமாக உட்கார, வசிஷ்டாதிகள்லாம் ஒரு பக்கமாக உட்கார கல்யாண சம்பந்தம் பேசுகிறார்கள். தசரதன் சொல்கிறார், விதி தந்தே மகாராஜ இக்ஷ்வாக்கு குல தெய்வதம். உங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் இக்ஷ்வாக்கு வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், பகவான் ரங்கநாதனை தெய்வமாக உடையவர்கள். ஏஷவக்ஷதி தர்மாத்மா, எங்களுடைய குலகுருவான வசிஷ்டாச்சாரியால் எங்கள் குடும்பத்தினுடைய டீட்டெயிலை சொல்வார் அப்படின்ன உடனே வசிஷ்டர் ஜனகாதிகள்கிட்ட சொல்கிறார், அவ்யக்த பிரபவோ பிரம்மான்னு ஆரம்பித்து இவ குடும்பம் உயர்ந்த குடும்பம், சூரிய வம்சம் சூரிய வம்சம்னு சொல்லக்கூடிய குடும்பம், பகவான் நாராயணட்டதேந்து ஏற்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி பகவான் நாராயணன் நாராயணனுடைய ஆபிகரணத்திலேருந்து பிரம்மா தோன்றினாள். பிரம்மாவுடைய புள்ள மரீச்சி, மரீச்சுடைய புள்ள காஷ்யபர், காஷ்யபர் புள்ள விவஸ்வான், விவஸ்வானுடைய புள்ள மனு, மனுடைய புள்ள இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்குனுடைய புள்ள குக்ஷி, குக்ஷினு புள்ள விகுக்ஷி, விகுக்ஷினு புள்ள பானன், பானனுடைய புள்ள அனரண்யன், அனரண்யன் புள்ள பிருத்து, பிருத்தனுடைய புள்ள த்ரிசங்கு, த்ரிசங்குத்துடைய புள்ள துந்துமாரன், துந்துமாரனுடைய புள்ள யுவனாஷன், யுவனாஷு புள்ள மாந்தாதா, மாந்தாதானுடைய புள்ள சுசந்தி, சுசந்தினு புள்ள துருவசந்தி, துருவசந்தினு பரதன், பரதனு புள்ள அசீதன், அசீதனுடைய சகரன், சகரனு புள்ள அசமஞ்சன், அசமஞ்சன் புள்ள அம்சுமான், அம்சுமானுடைய புள்ள திலீபன், திலீபனு புள்ள பகீரதன், பகீரதனு புள்ள ககுஸ்தன், ககுஸ்தனுடைய புள்ள ரகு, ரகுனுடைய புள்ள கல்பாஷபாதன், கல்பாஷபாதனு புள்ள சங்கணன், சங்கனுடைய புள்ள சுதர்சனன், சுதர்சனு புள்ள அக்னிவர்ணன், அக்னிவர்ணனுடைய புள்ள சீக்கிரகன், சீக்கிரகனு புள்ள மறு, மறுனுடைய புள்ள பிரசுஷ்ருகன், பிரசுஷ்ருகனு புள்ள அம்பரீஷன், அம்பரீஷனு புள்ள நகுஷன், நகுஷனுடைய புள்ள ஏயாதி, ஏயாதி புள்ள நாபாகன், நாபாகனுடைய புள்ளதான் அஜன், அஜனுடைய பிள்ளைதான் உக்காண்டிருக்காரு தசரத சக்கரவர்த்தி. இந்த தசரத சக்கரவர்த்தி குபார் இருக்கிறதான் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா. இது ராமாயணத்தில் உள்ள சூரிய வம்சம், பாகவதத்தில் உள்ள சூரிய வம்சம் இருக்கு. இது ராமாயணத்தில் உள்ள 41வது ஜென்ரேஷன் நாராயணிலேருந்து ராமபீரான் அப்படின்னு சொன்னவொடனே ஜனகன் அவா குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். பொதுவே எப்போதுமே ஜனக்கனுக்கு வாத்தியாருங்கிறது எப்படின்னா சும்மா பேருக்கு தான், இது சாத்குண்யம் கொடுக்கறதுக்கு தான் வாத்தியார், எல்லாம் அவரே சொல்லக்கூடியவர். நாளே பிரதானேகி முனிஸ்ரேஷ்ட குலம் நிரமசேஷதா வக்தவியம் குலஜாதேன தன்னிபோத மகாமுனே, அடியேனுடைய குலத்தை அடியேனே சொல்கிறேன் தேடுங்கள். ராஜாபூத் திரிசுலோகேஷு விஸ்வத ஸ்வேன கர்மனா நிமி பரமதர்மாத்மா சர்வசத்வதாம் வரஹானே, எங்கள் குடும்பத்தினுடைய குலக்கூட்டஸ்தர் நிமின்னு பெயர் பாகவதத்தில் நவமஸ்கந்தத்தில் விசேஷமாக எல்லாருடைய இமையிலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படும். ஆச்சரியமான சரித்திரம் ராமாயணத்தில் பாகவதத்தில் வந்திருக்க நவமஸ்கந்தத்தில், அவர் தான் எங்கள் குடும்பத்தினுடைய குலக்கூட்டஸ்தர், அதனால எங்கள் குடும்பத்துக்கு நிமி வம்சம்னு பேர். எங்கள் குடும்பத்தில் ஜனகர் ஜனகர்னு இப்படி அடிக்கடி பெயர்கள்லாம் வரும். நிமிதான் முதல்ல வந்தவர், அவருடைய புள்ள மிச்சி, மிச்சினுள்ள ஜனகர், ஜனகருடைய உதாவசு, உதாவசுள்ள நந்திவர்தனன், நந்திவர்தனுடைய சுகேது, சுகேதுனுள்ள தேவராதன், தேவராத பிருஹத்ரதன், பிருஹத்ரதுடைய மகாவீரன், மகாவீரனுள்ள சுதிருதி, சுதிருதினுள்ள திருஷ்டகேதும், திருஷ்டகேதனுள்ள ஹரியஸ்வன், ஹரியஸ்வனுள்ள மறு, மறுவுல பிரதீந்தகன், பிரதீந்தனுள்ள கீர்த்திரசன், கீர்த்திரசனுள்ள தேவமீடன், தேவமீடனுள்ள விபுதன், விபுதனுள்ள மகீந்திரகன், மகீந்திரனுள்ள கீர்த்திராதன்,
கீர்த்திரா தன்னுள்ள மகாரோமா, மகாரோமான்றுள்ளதான் ஸ்வர்ண ரோமா, ஹ்ரஸ்வரோமான்றுள்ளதான் ஸ்வர்ண ரோமான்றுள்ளதான் ஹ்ரஸ்வரோமா அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு பெயர். எங்கள் அப்பா விட்டு அது என் தோணுன்னு எனக்கு சீரத்வஜன் அப்படின்னு எனக்கு பெயர். எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார் பக்கத்தில் சாங்காசியம் நகரத்தில், அவருக்கு பேர் குஷத்வஜன்னு பெயர். சீதாதேவி எனக்கு பூமியிலேந்து தோன்றினாள். அதுக்கப்படி எனக்கு ஒரு பெண்ணு பிறந்தால் அவளுக்கு ஊர்மிளை என்று பெயர். என்னுடைய தம்பி குஷத்வஜன் இருக்காரு, அவருக்கு ரெண்டு பெண்கள் மாண்டவி ஸ்ருத கீர்த்தி அப்படின்னு அவளுக்கு ரெண்டு பெண்கள். ஸோ எங்கள் குடும்பத்தினுடைய டீட்டெயில் தெரிவித்தோம் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லி சீதாம் ராமாய பத்ரந்தே, ராமபிரானுக்கு சீத்தையை கொடுக்கணும். அதே மாதிரியாக ராமபிரான் இளையபிரானோடு வந்தார், அதனால் அந்த இளையபிரான் இளைய பெருமாள் லக்ஷ்மண சுவாமிக்கு ஊர்மிளையை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஊர்மிளாம் லக்ஷ்மணாயச்ச, உங்களுடைய ஒரு சம்மதத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு ஜனகர மகாராஜா தெரிவிக்க, இப்படி ரெண்டு குடும்பத்தினுடைய வம்சாவளியிலையும் கேட்டார் விஸ்வாமித்ர. இப்போதைக்கு வசிஷ்டர் வந்துட்டாரோ அவர் பொறுப்பில் வந்ததுனால எட்ட விசிட்டர் மாதிரி இப்போ உட்காந்துட்டார் விஸ்வாமித்ர. எப்படி கல்யாணத்தை கூப்பிட்டவாள் அப்படி உட்காந்துட்டு அந்த மாதிரி சேரில் உட்காந்துருந்தவர் வந்தார். எழுந்தினு வந்தார், ஜனகர் தசரதருக்கு நடுப்பில் வந்து உட்காந்துட்டார். சதுருஷோ தர்மபந்தா தர்ம சம்பந்தா சதுருஷோ ரூபசம்பதா இக்ஷ்வாக்கூணாம் விதேகானாம் நைஷாம் துல்யோஸ்தி கஷ்டனா. தசரதா ஜனகா ரெண்டு பேருக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பம் சூரிய வம்சம், இவருடைய குடும்பம் சந்திர வம்சம். உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட இந்த சம்பந்தம் மாதிரி வேறு சம்பந்திகள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். அவராகவே சொல்லிட்டார் தன்னுடைய பெண்ணை ஊர்மொழியை லக்ஷ்மணனுக்கு தரேன்னு சொல்லிட்டு. அடுத்தபடி அவாத்திரையும் பரதன் என்றும் சத்ருக்னன் என்றும் ரெண்டு குழந்தைகள் இருக்கார். இவாத்திரையும் மாண்டவி சுதகீர்த்தின்னு இருக்காள், அதனால் சதுஷோ தர்ம சம்பந்தா விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபதே. சம்பந்தினா சமானமாக இருக்கணும், இவர் கம்பீரமாக இருந்தால் அவர் பூனைக்குட்டி ஆட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால் சம்பந்தம்னா சமானமாக இருக்க வேண்டாமா? அதனால் ஜனகா உனக்கு இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்காது, தசரதா உனக்கு இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்காது, அதனால் அவாத்திலையும் நாலு பிள்ளைகள் உங்காத்திலையும் நாலு பெண்கள், அதனால் நாலு குழந்தைகள் பெண்களையும் நாலு பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்னவனே ஜனக பிராஞ்சலிர் வாக்கியம் உவாச்ச முடிபுங்கவோ குலம் குலம் தன்யமீதம் மண்ணே எங்கள் குடும்பம் கரையேறுத்து அப்படின்னு சொல்லி என்றைய தினம் இந்த கல்யாணமோ அதுக்கு முத நாளைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வைதிக சடங்குகள்லாம் எஸ்மிம் ஸ்ரீ திவசே ராஜா சக்கரே கோதானமுத்தமம் தஸ்மிம் ஸ்ரீ திவசே சூரா யுதாஜித் சமுபேயுவான் புத்திர கேகய ராஜஸ்ய சாட்சாத் பரத மாதுலகான. முத நாளைக்கு இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் செய்ய வேண்டிய விரத சமாவர்த்தனங்கள் கோதான விரதம் அதெல்லாம் பண்ணி முடித்தார் தசரத சக்கரவர்த்தி. அந்த சமயத்தில் தசரதனுடைய மச்சினர் யுதாஜித்து அப்படின்னு கேகே தேசத்தில் உள்ளவர், அவர் பாருங்கோ யாதிருச்சிகமாக வந்து சேர்ந்தார். ஏன்னா அயோத்தியிலேருந்து கேகே தேசம் போகிறதா இருந்தால் ஏழு நாள் ஆகும்லாம் சொல்லப்பட்டிருக்கல்லவா. இப்போ மாமா வந்து தோல் தூக்கி இந்த கல்யாணம் நடக்கணும்னா கேகே தேசத்துக்கு ஏழு நாள் போகிறதுக்கு, ஏழு நாள் வரத்துக்கு, ஏழு நாள், ஸோ பதினாலு நாள் தள்ளி வச்சா தான் கல்யாணம் நடக்கும். மாமா வந்து தோல் தூக்கி கல்யாணம் நடக்கும். விஸ்வாமித்திரர் பார்த்தார் ஒரிஜினல் மாமா வந்து தோல் தூக்கி பதினாலு நாள் கழித்து கல்யாணம் நடக்கிறது தேவலாமா? மாமா அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான வார்த்தை இல்லைவா, அதனால் மாமாங்கிறது எல்லாரையும் கூப்பிட வார்த்தை. பஸ்ஸில் ரயில்லேயே மாமா கொஞ்சம் நான் வந்து கொங்க உட்காந்துக்கிறேங்கிற அப்புறம் என்னை பார்த்த உடனே நானே எல்லாருக்கும் மாமாவாக சொல்லுவேன். என்னுடைய பூஷணங்கள்லாம் பார்த்தோடனே மாமா கொஞ்சம் நாந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறாளே, அது மாதிரி மாமானா வாடகைக்கு மாமாவை பிடிச்சிக்கலாம், எத்தனையோ மாமாக்கள் உண்டு. அதனால் தீர்மானம் பண்ணி கல்யாணம்லாம் வச்சு வந்த சமயத்தில் அந்த விரத சமாவத்தெல்லாம் முடிஞ்சோடனே வேர்க்க விறுவிற்க ஓடி வந்தார் யுதாஜித்து. என்னென்னால் அயோத்திக்கு போனேன், பரதாதிகளுக்கெல்லாம் கல்யாணம்னு சொன்னால் நான் தோல் தூக்கலாமல் இருக்கலாமான்னு ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நாலு குழந்தைகளும் போய் இந்த மாமாவை கட்டிக்க, பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மானி கர்மவிது. வால்மீகியனுடைய வார்த்தைகளே அத்தியுதம். பொதுவாக கல்யாணத்தன்னைக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
அப்படி பிஸியாக இருக்கிறது அவளுக்கெல்லாம் வேலைக்கு குளிக்கிறது, வேலைக்கு சாப்பிட்றது, அது எல்லாமே நடக்காது. அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். மீதியெல்லாம் பொண்ணாத்துக்காராக சொல்லியிருந்தா இப்போ புள்ளியாத்துக்காரோட சேர்த்து சொல்ல வேண்டியதுக்கு. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், பொண்ணை பெற்றவர், அவருக்காக அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. யாருக்கானே காத்தால் ஏந்திட்டோம், சங்கல்பம் பண்ணோம், ஸ்நானம் பண்ணோம், சந்தியாதனம் பண்ணோங்கிறது எங்கேயான அவகாசம் உண்டா சொல்லுங்க. அதனால் தீட்சிதர் உபன்யாசர் ஒரு 1 வீக் முன்னாடியே சந்தியாவந்தர்களெலாம் குட் பை சொன்னால் தான் காரியம் நல்லா நடக்கும். அதனால் சந்தியாவந்தனாதிகள்லாம் எப்படி இந்த காலத்து கல்யாணங்கள்லாம் சந்தியாவந்தனத்தை கபலீகரணம் பண்ணுறதோ அதை சீதா கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் கரெக்டாக பண்ணினார்கள். பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மாணி கர்ம வீத்து அவாவா கார்த்தார எழுந்தே சாணம்னி சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிவிட்டு பரதேச குலத்துக்காக எல்லாரும் கிளம்ப ரிஷீம்ஸ்ததா புரஸ்கிருத்திய யஜ்யவாட்டம் உபாகமது. ராமபிரான், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் எல்லாருக்கும் பஞ்சகச்சங்கட்டி கைக்கு கண்ணுக்கு மையிட்டு ரெட்ட பூணல் போட்டு கொடை பிடிச்சி மாலை பாத்து மாலையெல்லாம் போட்டு அங்கேருந்து அழிச்சின்னு வர ஒரே அயோத்தியா வாசிகள் ஒரு பக்கம், மிதிலா நகரத்து வாசிகள் ஒரு பக்கம், எல்லோருமாக ராமன் கல்யாண கோலமாக பிராதாக்களோட வரத பார்க்க தயரதன் புதல்வன் என்பான் தாமரை கண்ணன் என்பான் புயலினம் புயல் இவன் மேனி என்பாக பூவையும் புறப்பொருவும் என்பாக. இப்படி அவரகர்கள் மனசில் பட்டதெல்லாம் சொல்லி எல்லோரும் சொல்ல ஒன்னே இந்த ஒன்னே ஒரு கலவரம் ஏற்படுறாப்புல ஆயிடுத்து. அயோத்தியா வாசிகள்லாம் என்ன சொல்கிறாள், ராமனை பார்க்கறதுக்கு சீதைக்கு 1000 கண்டு வேணும், நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். இந்த கோஷ்டி சொன்னால் இங்கே சண்டேன்னு காத்திருந்தானே இருக்கா எதிர்கோஷ்டி, இந்த கொம்பினை காணும் தோறு எங்கள் சீதை என்ன குறைச்சவளா, எங்கள் சீதையை பார்க்க உங்கள் ராமருக்கு தான் 2000 கண்ணு வேணும் அப்படின்னு ஒத்தருக்கு ஒத்தர் தம்பியை காண்மின் என்பார். சண்டை போகிறோம், சீதையும் ராமரையும் பார்த்தது போகிறோம், தம்பியை பாரு, விஸ்வாமித்திரை பாருன்னு சொல்லி எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாலே முழுமையாக பார்த்தாளானால் தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகைகள் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டாகார் தடக்கை கண்டாரும் அகுதே. தோலை பார்த்தவா தொலையை பார்த்துட்டு இருக்காள், காலை பார்த்தவா காலையை பார்த்துட்டு இருக்கா, கையை பார்த்தவா பாதுகை பார்த்துட்டு இருக்கா, கடைசியில் திருப்பதி பெருமாளை எப்படி முழுக்க பார்க்க முடியாமல் ஜெருகண்டி ஜெருகண்டி ஜெருகண்டின்னு தள்ளிட்டு போயிடாப்புல, கடைசியில் என்னத்தை பார்த்தேன்னா திருமண்ணை பார்த்தேன், சங்க சக்கரத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல, தோலை பார்த்தவா தோலை பார்த்தேங்கிறா, காலை பார்த்தவா காலை பார்த்தேன்னா முடிய உருவை தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார் ஊழ் கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார் வடிவினை முடிய கண்டார்னு முழுக்க பார்த்தவா முழுக்க பாருங்கள் ராமபிரானே கரெக்டா. தாள் கண்டார் தாளே கண்டார். அனே கல்யாண மண்டபம் வந்து சேர்ந்தார்கள். மஞ்சள் தேங்காயோட வாசலில் ஜனகன் நிற்கல, உடனே வசிஷ்டர் உள்ளே போய் தாதர் பிரதிகிருதிபியாம் சர்வார்த்தா பிரபவந்தி, கல்யாணங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறவா, கல்யாணத்தை கன்னிகாதானத்தை வாங்கிக்கிறவா, எல்லாருக்குமே ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த விஷயமாச்சே, ராமர் வாசலை வந்து காத்துட்ருக்காரே வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழிச்சின்னு போய் ஒரே நிமிஷம் நம்ம பார்த்து கல்யாணத்துலாம் என்ன பண்ணுவாளோ அந்த மாதிரி மஞ்சள் தேங்காயை கையில் கொடுத்து தாங்கள் தற்சமயம் காசி யாத்திரை செய்ய வேண்டாம், எனது குமாரதி சௌபாகியவதி சீதாதேவி தங்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க சித்தமாக இருக்கிறோம், சிவங்கல் தாரணம் பாணிகிரகணம் சப்தபதியெல்லாம் பண்ணிட்டு உத்தரோத்தரம் ஸ்ரேயஸாக இருக்கணும்னு அந்த காசி யாத்திரையில் சொல்லுவாளே அந்த மாதிரிலாம் வழக்கப்படி சொல்லி அந்த ராமபிரான்ட்ட தேங்காயை கொடுத்து உடனே மாலை மாற்றி ஊஞ்சலில் உட்காத்தி வச்சு அந்த ஸ்திரீகள்லாம் வழக்க பிரகாரம் அந்த பால் கிண்ணியை கொண்டு வந்து பாலாலே காலலம்பி பாலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து மணி தேங்காய் கையில் கொடுத்து மஞ்சனி சுயற்று லாலி பலா
பாதியாக பாலால் காலம்பி பட்டால் துடைத்து மணித்தேங்காய் கையில் கொடுத்து பாலும் பேமும் கொடுத்தேன். அதே மாதிரி அந்த பச்சைப்படியெல்லாம் சுற்றி திருஷ்டி கைக்கிறாப்பில் அந்த சுமங்கலிகள்லாம் வந்து சுற்றி ராமபிரானையும் சீதாதேவியும் அதே மாதிரி பாக்கி தம்பதிகளையும் உள்ள மணவரையில் போய் உட்காந்து வைத்தார்கள். சரி படிச்சாச்சா? ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சஹ ப்ரோத்யமானே ஜகன்நாதம் சர்வலோக நமஸ்கிருதௌ.